ரஜினிகாந்த் பொண்ணு வீடு கட்டத்தில் என்னங்க பெரிய ஆச்சரியம் இருக்குது ஏங்க உட்காந்து பேசுகிறீங்க ரேஞ்சு கூட இவங்க நினைக்கலாம் தன்னுடைய பின்னு என்ன நாம்ப தெரிஞ்ச சர்க்கிளில் விசாரிக்கிறப்போ முழுக்க முழுக்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய கோபம் தான் அதுக்கான காரணம் ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயம் தானே சார் அதாவது சந்தோஷமாக போய் எல்லாம் விஷயம் அது வைராகியன் கூட வச்சுக்கலாமே தனுஷ் வந்து தன் மாமனார் முன்னாள் மாமனார்னு கூட சொல்லலாம் முன்னாள் மாமனார் வீட்டு பக்கத்திலே ஒரு மாளிகை கட்டியிருக்காரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் பிரிஞ்சதற்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து விவாகரத்துக்கான காரணமே இந்த வீடு தான் அசோக் இந்த நாளை குறித்து வச்சுக்க நீ அப்படின்ற மாதிரி இந்த நாளை குறித்து வச்சுக்க இதே பாய்ஸ் கடனில் நான் இடம் வாங்குறேன் நான் வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பட நிறுவனத்துக்கு ஒரு கட்டத்தில் கட்டிக்கிட்டு வர்றாரு தனுஷு அதாவது வந்து கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு அது சாதாரண புடிசை வீட்டு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி கோபுரமாக கட்டுறவங்களா இருந்தாலும் சொல்லி எல்லாேருக்கும் ஒரே இது அவங்கவுங்க தகுதிக்கு இப்போ ஒரு பாதி ஃபினிஷிங்கில் வரும்பொழுது ஏன்டா இந்த அகலக்கால் வச்சுன்ற ரேஞ்சில் வந்து எல்லாத்தையும் வந்து முழுகுது காசை அப்போது வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஆறு படத்திற்கு ஒரு பேக்கேஜாக பேசி மொத்த காலச்சிட்டே கொடுக்குறாரு தனுஷ் இது காரணமாகி இது கொஞ்சம் பூதாகரமாகி இந்த இப்போ இயல்பாக இருக்கும் இல்லைங்களா எங்கள் அப்பாவை தாண்டி எங்கள் அவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கலாம் நீங்கள் எங்கள் அப்பா தான் சூப்பர் ஸ்டாரு உள்ள இயல்பாக ஒரு எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் உள்ள ஒரு இது தானே அப்பா தான ரோல் மாடல் தன் அப்பா தானே ஹீரோ இப்போ நிஜமான ஹீரோ நிஜமான சூப்பர் ஸ்டாரை வந்து தன் மகள் பார்த்துருக்கும் போது என்ன ஆகும் ஒரு மனைவி மக்களோடு உட்காந்து அந்த ஓம குண்டத்தில் இந்து முறைப்படி வந்து அதை செய்கிறது தான் ஒரு முறை அவங்களே இல்லாமல் மனைவி பசங்களாம் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வச்சு பண்ணதே வந்து ஒரு விமர்சனங்கள் எழுது இதுவாகிடுச்சு அது பெரும் சண்டையாமாச்சு ஒரு பனி போற நீருப்பு நெருப்பாக இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு மியூசியல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்களுக்கு விவாகரத்துக்கு கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வர அளவுக்கு காணது காரணம் அந்த வீடு தான் சூப்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய அந்த குணம் பொதுவாகவே வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த அப்பா மாதிரியான குணம் வந்து மூத்த குழந்தைகளுக்கு இருக்கும் தனுஷ் மீது உள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடு எங்கள் வீட்டை தாண்டி ஒரு அரை மணி கட்டு நீ அதை பரவாயில்ல ரைட்டு அதுக்காக எங்கள் அப்பாவை எப்படி இன்சல்ட் பண்ணலாம் எங்கள் அப்பா எப்படி அவமானப்படுத்தலாம் நான் அதே மாதிரி கட்டுறேன் பாரு அதுதான் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்கிஷோர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதாவது தலைவர் வச்சு லால் சலாம் மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதோடைய கலவையான விமர்சனங்கள் வந்தப்போ ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சிருச்சு அதனால ஃபுட்டேஜ் எல்லாம் இதாகிடுச்சு அப்படிங்கலாம் ஒரு மாதிரி சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா தலைவர் கூட கண்டிப்பாக இந்த ஒரு டீம் காம்போ அமையாது அப்படின்னா எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆன் ஆன்ஸ்க்ரீன் இல்லாமல் ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் தலைவரும் ஐஸ்வர்யாவும் என்றைக்குமே பிரிய மாட்டாங்க அது அப்பா பொண்ணு பாசம் என்றைக்குமே நீங்காது அப்படிங்கிற ஒரு செயல்தான் வந்து நடந்திருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பிறவிட்டுருக்கு சார் அண்ட் அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொதல் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை உண்மைதான் அது ஏன்னா வந்து அந்த வீடு கட்டின கட் அதாவது வந்து ஐஸ்வர்யாவே பார்த்து அந்த இன்டீரியர் ஒர்க்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு டிசைன் வரணும் எப்படி வந்து கிச்சன் இருக்கணும் வாஸ்து எப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க தான் வெளியே யாருக்கும் தெரியாது மேபி இந்த லால்ஸ்லாம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே வந்து இல்லை எந்த அளவுக்கு இருக்குது ஏது எனக்கு தெரிஞ்சு இந்த அடையார் திருவண்ணியூரில் இருக்கிற பீச் ஓரம் இருக்கிற கடற்கரை ஓரம் தான் இருந்தாங்க பி ரஜினிகாந்த் பொண்ணு வீடு கட்டத்தில் என்னங்க பெரிய ஆச்சரியம் இருக்குது ஏங்க உக்காந்து ரேஞ்சுக்கு கூட இவங்க நினைக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா கிளிகாந்துக்கு எவ்வளோ வீடுகள் இருக்கும் ஆனால் எவ்வளோ வீடு இருந்தாலும் போயஸ் கார்டனில் இருக்கிற அந்த வீடு தானே ரஜினி வீடு ரஜினி வீடுனாலே தான் அதுதானே ஃபேமஸ் கார்டன் அதானே ஒரு காலகட்டத்தில் எண்பதுகளில் ரஜினி வந்து பெரிய ஃபேமஸாக இருக்கும் பொழுது வாரத்து மாதத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவர் கூட அப்போது வந்து க்யூ நிற்கும் பாருங்க அந்த போயஸ் கார்டன்லேருந்து ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் தாண்டி இப்போ செம்மொழி பூங்கா இருக்கும் பாருங்கள் அது வரைக்கும் க்யூ நிற்கும் அப்போ வந்து ஃபிலிமில் எடுப்பாங்க வந்து எடுத்து உங்கள் அட்ரஸை வாங்கிக்கிட்டு அந்த எடுத்தவருக்கு வந்து ப பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அது போஸ்டரில் அனுப்புறதுக்கு சக்கு 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 சக்குன்னு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி போட்டு தோலில் போட்டு அது ஒரு கட்டத்துக்கு நேரம் வச்சோம் மீதி பேர் அப்படியே அமுச்சுடுவாங்க அங்கே உட்காந்தவங்களாம் இருக்காங்களாம் வந்து உட்காந்து எனக்கு மறுநாள் ரஜினி சார் எனக்கு ஃபோட்டோ கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குடியிருப்பு பகுதியில் நிறைய தொல்லைகள் உண்டாகுது வர இது பண்ணாங்கன்னா அந்த கூட்டம் ஹெவியாக போதனோடனே அந்த ஃபோட்டோ செஷனை நிறுத்திட்டார் அதனால் அந்த ராகவீர ஆவன்யூ ரஜினிகாந்த் இல்லம் அப்படின்னா அது அந்த காலத்தில் ஃபேமஸு இப்போ வரைக்கும் வந்து தீபாவளி பொங்கல் புத்தாண்டுக்கு போய் மீடியாக்கெல்லாம் போய் நின்று தலைவா தலைவான்னு கத்துறது ஒரு அம்மா கூட வந்து பக்கத்து கம்ப்ளைண்ட் வந்து என்ன எப்போ தலைவா தலைவான்னு கற்றுக்கிட்டு இருக்கு நாங்களாம் குடியிருக்க வேணாமா அப்படின்னு ரேஞ்சில் வந்து அதுக்கெல்லாம் கூட எதிர் ஆற்றிருந்தாங்க நீங்கள் என்ன தான் வந்து கோவப்பட்டாலும் திட்டினாலும் நீங்கள் வெளியே போகும்போது யார் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா கார்டனில் இருக்கிறேன்னு சொல்கிறத விட ரஜினி வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறது தானே பெருமை ரைட்டு அவங்களுக்கு என்ன தொந்தரவோ அது ஆகிடுச்சு இப்போ ரஜினியுடைய மகள் வீடு கட்டுறாங்க அதனுடைய பின்னணி என்ன கட்டி முடித்தாச்சு எளிமையான முறையில் ஒரு கிரக பிரவேசம் பண்ணிட்டாங்க வந்து கொஞ்சம் தாம் தூம்னு இல்லை அப்படின்னு இதனுடைய பின்னணி என்னன்னு நாம் தெரிஞ்ச சர்க்கிளில் விசாரிக்கிறப்போ முழுக்க முழுக்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய கோபம் தான் அதுக்கான காரணம் ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயம் தானே அது வைராகியனு கூட வச்சுக்கலாமே சரி வைராகியம்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண அது வைராகியமாக வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு லோன் வாங்கி உண்டியில் சேர்த்து கட்டலாம் ரைட்டு ஐஸ்வர்யா கட்டுறதுல என்னையா வைராகியம் இருக்குதுன்னு கேட்கலாம் வந்து அந்த வைராகத்தினுடைய பின்னணி என்னான்னு எல்லாருக்குமே தெரியும் வந்து தனுஷ் வந்து தன் மாமனார் முன்னாள் மாமனார்னு கூட சொல்லலாம் முன்னாள் மாமனார் வீட்டு பக்கத்திலே ஒரு மாளிகை கட்டியிருக்காரு ஆமாம் ரஜினி சார் வீட்டோடைய அவருடைய வீடு அந்த வீடு இல்லை தான் மாளிகை மாளிகை அதனுடைய உயரத்தை பாருங்கள் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அந்த மாளிகைக்குள்ள தான் அதனுடைய அப்பா அம்மாவை தங்க வச்சுருக்காரு அதனுடைய பின்னணி என்னான்னு நமக்கு தெரியும் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் பிரிஞ்சதற்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து விவாகரத்துக்கான காரணமே இந்த வீடு தான் அப்படின்ற ஒரு சம்பவம் நமக்கு விசாரித்த கிடைச்ச தகவல் ஆக்சுவலாக என்னென்னா இதுதான் நான் கூட சொல்லியிருக்கிறேன்னு இவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க ரஜினியோடு ரைட் ஓகே இவங்களும் ரைட்டு தனுஷ் வளர்ந்த பிறகு அவங்க குடும்பம் வளர்ந்துச்சு ஆனால் சம்பந்திங்கன்னு பார்க்கும்போது அவங்க தானே பெரிய சம்பந்தி ஆமாம் சார் இப்போ வரைக்குமே அந்த டைமில் வந்து ரஜினி வீட்டு மாப்பிள்ளையர் ரஜினி வீட்டு மாப்பிள்ளையா சொல்லுவாங்க அப்போ இவங்க கசூர் ராஜாவோ அல்லது தனுஷோடைய அம்மாவோ அங்கே போகும்பொழுது சில மரியாதை குறைவான சம்பவங்கள் அங்கே நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அவங்க இறந்த இடத்துல இருப்பாங்க திடீர்னு கூட இப்போ கூட ஒரு இது இதுலாம் வந்து இல்லைங்களா இவங்களுக்கு மட்டும் சொகுசு நாற்காலி சில பேருக்கு பிளாஸ்டிக் நான் அது ரொம்ப டீப்பாக போகவில்லை அதுமாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சோ அல்லது இது ஏதோ ஒரு இது நடந்திருக்குது அது எல்லா சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் குடும்பம் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை தான் வந்து ஒரு சம்மந்தி பெரிய உயர்வாக இருந்து ஒரு சம்மந்தி தாழ்வாக இருந்தால் அந்த அந்த ரேஞ்சு பார்ப்பாங்க இல்லைங்களா அது மகளுடைய சம்மந்தியாக இருந்தாலும் சரி மகனுடைய சம்மந்தியாக இருந்தாலும் சரி அந்த இது அந்த ஈகோ கிளாஷ் அந்த மரியாதை குறைவு தான் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாக வெடித்து கணவன் மனைவிக்குள் ஒரு தகராக மாறி அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சவால் ஓடுற மாதிரி வந்து அசோக் இந்த நாளை குறித்து வச்சுக்க நீ அப்படின்ற மாதிரி இந்த நாளை குறித்து வச்சுக்க இதே பாய்ஸ் கார்டில் நான் இடம் வாங்குறேன் நான் வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பட நிறுவனத்துக்கு ஒரு கட்டத்தில் கட்டிக்கிட்டு வராரு தனுஷு அதாவது வந்து கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு அது சாதாரண குடிசை வீட்டு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி கோபுரமாக கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரே இது அவங்கவுங்க தகுதிக்கு அப்போ ஒரு பாதி ஃபினிஷிங்கில் வரும்பொழுது ஏன்டா இந்த அகலக்கால் வச்சோன்ற ரேஞ்சில் வந்து எல்லாத்தையும் வந்து முழுங்குது காசை அப்போது வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஆறு படத்திற்கு ஒரு பேக்கேஜாக பேசி மொத்த கால்ச்சீட்டையும் கொடுக்குறாரு தனுஷ் ஓ அதான் அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து அசுரனுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு சில தொழில் படங்கள்லாம் அவருக்கு வந்து சார் எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குதுங்க என்னுடைய சம்பளம் இது இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வேணும் ஆறு படத்துக்கு நான் கால்ஷீட் எடுத்துங்க எனக்கு அமௌண்ட்டு கொடுங்கன்னா அப்படி ஒரு அமௌண்ட்டு கொடுத்த பிறகு தான் கிடு கிடுன்னு அது மேலே வந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் சில தோல்வி படங்களாக மாறிச்சு வந்து ஆமாம் சார் வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சிட்டு இருந்தவர் தொடர்ந்து ரெண்டு படங்கள் மூணு படங்கள் அந்த மாதிரிலாம் நடிச்சு அது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுதான் காரணம் இது காரணமாகி இது கொஞ்சம் பூதாகரமாகி இந்த இப்போ இயல்பாக இருக்குது இல்லைங்களா எங்கள் அப்பாவை தாண்டி எங்கள் அப்பாவை அவ்வளோ பேர் வீடு கட்டிங்களா நீங்கள் எங்கள் அப்பா தான் சூப்பர் ஸ்டாரு உள்ள இயல்பாக ஒரு எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் உள்ள ஒரு இது தன் அப்பா தானே ரோல் மாடல் தன்னப்பாக தான் ஹீரோ அப்போ நிஜமான ஹீரோ நிஜமான சூப்பர் ஸ்டாரை வந்து தன் மகள் பார்த்துக்கம்போது என்ன ஆகும் இது தவிர பிள்ளைகள் வேறு பண்ணது ரெண்டாவது அந்த கிரக பிரவேசம்லாம் பார்த்திங்கன்னா கிரக பிரவேசம் அப்படின்றதே வந்து ஒரு மனைவி மக்களோடு உட்காந்து அந்த குண்டத்தில் இந்து முறைப்படி வந்து அது செய்கிறது தான் ஒரு முறை அவங்களே இல்லாமல் மனைவி பசங்களாம் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வச்சு பண்ணதே வந்து ஒரு விமர்சனங்கள் எழுது இதுவாகிச்சு அது பெரும் சண்டையாமாச்சு ஒரு பனி போகிறா நீருப்பு நெருப்பாக இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்களுக்கு விவாகரத்துக்கு கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வர அளவுக்கு ஆனதுக்கு காரணம் அந்த வீடு தான் அப்படின்னா ரைட்டு நான் கட்டுறேன் நான் இறங்குறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைன் எப்படின்னு கொண்டு வந்து இது பண்ணி இடையில் கட்டிட்டு ஒரு முக்கால் வாசி முடிஞ்சப்போ ரஜினி ஒரு நாள் விசிட் அடித்தேன் வந்து பார்த்துருக்கார் பார்த்தோன்னே ரொம்ப அவரே பார்த்து மிரண்டு போயிட்டாராம் சூப்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய அந்த குணம் அது பொதுவாகவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த அப்பா மாதிரியான குணம் வந்து மூத்த குழந்தைங்களுக்கு இருக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த நடக்கிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பாவை தான் அப்படியே ஒத்துருப்பாங்க நீங்கள் ரஜினியை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் ஐஸ்வர்யா வரையா குணத்திலலாம் பார்த்திங்கன்னா உருவத்தில் நம்ம சொல்லணும் குணத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு வைராக்கியம் அது ஒரு இதுவாக இதுவாகிறது பேசுறது அதெல்லாம் வந்து இது இந்த தன் மகள் அந்த விவாகரத்து பஞ்சாயத்து ஆரம்பித்தப்போ தனுஷ் வந்து சோஷியல் மீடியாவில் முதல் முதல்ல அந்த இது ஜனவரி பதினேழாம் தேதி போட்ட அந்த இன்ஸ்டாவில் போட்ட அந்த செய்தி அதன் பிறகு மகள் ஒரு இது ஒரு எழுபத்தி மூணு வயது தந்தையாக அப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் காலச்சிட்டு கொடுங்கன்னா உனக்கு இல்லாத காலச்சிட்டாமா நீ பண்ணு நீ அப்படின்னு சொல்லி திருப்பதியில் கொண்டு போய் ஒரு வேண்டுதல் கடப்பா தர்காவில் வந்து ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றி லால் சலாமை தொடங்கினாங்க அது வெற்றி படமா தோல்வி படமாக ஆர்டிஸ்டானல இதெல்லாம் ரைட்டு ஓகே அதெல்லாம் முடிஞ்சபட்சம் பட்சம் மகள் சந்தோஷமாக இருக்காங்களா மகளுடைய யாராருக்கும் கால்ஷீட் கொடுத்துருக்கேன் நான் யாரையும் நான் வாழ வச்சிருக்கேன் என் பொண்ணு கேட்கும்போது நான் என்ன கொடுக்க அது வெற்றி படமாக இருந்தாலும் படமாக இருந்தால் போயிட்டோம் அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இப்போ அதே சமயம் தன்னுடைய முன்னாள் கணவர் ஒரு வீடு கட்டி நீங்கள் என்னது பிரம்மாண்டமாக காமிக்கிறீங்க நான் என்ன சோட ஆளா ரைட் நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த போட்டிக்கு போட்டி போட்டிக்கு அதுக்காக தான் கொண்டு வந்தான் போட்டி ஒரு கோபம் ஒரு கௌரவ குறைச்சல் அதனுடைய வெளிப்பாடு தான் ஐஸ்வர்யா இருக்கிற அந்த மாளிகைக்கான காரணம் வந்து என்னதான் இது நம்ம போட்டி அப்படின்னு ஒரு ஆங்கிள் பார்த்தாலுமே இன்னொரு சைடு வந்து மு அதாவது எக்ஸ் ஹஸ்பண்டை தான் இப்போ அந்த மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்காங்க வீடு கட்டுறது பட் இந்த ஒரு ஆங்கிலில் நம்ம வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் இடையே இருந்த ஒரு அன்பு அந்த ஒரு லவ் நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்து எங்கள் அப்பா அதான் சூப்பர் ஸ்டார் என்ன இருந்தாலுமே ஸோ ரஜினி சார் தான் என்றைக்குமே டாப் அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரிசல்ட்டாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ ஆஃப் ஸ்கிரீன் அதாவது பெர்சனலாகவே ஐஸ்வர்யாவும் ரஜினி சாரும் எப்படி சார் அவங்களுடைய பாண்டிங் அது சொல்லு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் சொல்லணும்னா கே ரவிக்குமார் ரஜினி வச்சு ஒரு படம் அந்த படத்துக்கான படப்பிடிப்பு பூஜையோடு சேர்ந்த படப்பிடிப்பு இதுவில் ஏபிஎம் நான் கே பாலிஜித் சார்லாம் வந்திருக்காங்க வந்து தொடர் மத்தியானம் பூடி காலையில் பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு மத்தியானம் வந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகுது அன்னும் ரெண்டு முறை போய் வாமிட் எடுக்கிறாரு ரஜினி வாமிட் வந்து சார் என்ன சார் எதுவும் இதுவாகலையா நிறுத்திக்கலாமா அப்படின்லாம் இல்லை எப்போவுமே பெரும்பாலும் வந்து பிரேக் பண்ண மாட்டார் வந்து என்னதான் இருந்தாலும் இல்லை ரவிக்குமார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு எதுவும் தாராளமாக சார் நீங்கள் கிளம்புங்க ஆனால் வீட்டில் போன பிறகு அவர் வாமிட் பண்ண ஆரம்பித்தோன்னே தான் மயிலாப்பூரில் இருக்கிற இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் அவர் கூட்டம் போயிட்டு திரும்ப அவங்க ஏதோ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அன்டைஜன் அஜீர்ணக் கோளாறு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் வீட்டுக்கு அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு அவருக்கு உடல்நிலை செட்டாக இதுவாகலை அதே மயிலாப்பூரில் இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டல் ஒன்று அவங்க சிவியராக கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் இமீடியட்டாக வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கூட்டம் போகணும் ஒன்று ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கூட்டம் போனால் தான் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது மீடியாக்களும் ரசிகர்களும் போய் இந்த ராமச்சந்திர போர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து கூஞ்சி போகிறாங்க அப்புறம் வந்து வேற மாதிரியான வதந்திகள்லாம் இதுவாகிடுது ரஜினி காலமாயிட்டாருன்ற மாதிரியான செய்திகள் வந்து பொய்செய்திகள் பரவுது அப்புறம் ஒரு ஆடியோ போட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிடுறாரு நான் திடமாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் இதெல்லாம் நம்பாதீங்க எனக்கு உடல்நிலை இதுவாக இருக்குது நான் சிங்கப்பூர் போகிறேன் போயிட்டு பழைய ரஜினியாக வரேன்னு சொல்லி சிங்கப்பூர் போய் அந்த கிட்னி மாற்று இது அதுதான் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வேர்ல்டுலே அந்த கிட்னி மாற்று கிட்னியை மாற்றி ஒரு மறுபுறவு எடுத்து மறுபுறவு எடுத்து சென்னை ஏர்போர்ட்டில் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு நீங்கள் தளபதியில் போட்டுனோரு அது மாதிரி நின்று அப்படி கையாட்டின பிறகு தான் ரசிகர்கள் அடிச்சு அப்படி ஒரு விசில் ஏர்போர்ட்டில் கண்ணீரே வந்துருச்சு அவருக்கு வந்து ஏன்னா அவர் தெரிஞ்சது உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் சாப்பிட்ட மண்சோறு நீங்கள் மசூதி முன்னா மசூதிக்குள்ளே நீங்கள் கொடுத்த வேண்டுதல் சர்ச்சு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அது எல்லாமே என்னை காப்பாற்றிச்சின்னு ஒயம்செல் சொன்னது அப்போ கார் போது போயஸ் கார்டன் வீட்டில் வந்து மாவிலை தோரணம் அது இது பூஜை ஓமம் இதெல்லாம் நடத்தி வச்சுருக்காங்க நடிச்சு வந்தவுடனே இப்போ கார் வந்து பக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னா சொல்கிறாரான் ஐஸ்வர்யா வீட்டுக்கு அனுப்புங்கன்றார் காரை மகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா வந்து அங்கே ஐஸ்வர்யா வீட்டுக்கு போங்கன்னு அப்போ ஐஸ்வர்யாவும் தனுஷம் வந்து பக்கத்தில் வீனஸ் காலனி ஆழ்வார்பேட்டையில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க தன்னுடைய மக அப்பா வராருன்னு துள்ளி குதிக்க ஆரம்பித்து அங்கே உள்ள இங்கேருந்து வேலைக்காரங்களாம் ஃபோன் பண்ணி அதை ரெடி பண்ணுங்கள் இதை ரெடி பண்ணுங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்கள் அப்பாவுக்கு வந்து ரூம் இருக்குது க கரெக்டாக இது பண்ணுங்க அப்படின்னா ரஜினியோடைய மனசு என்னென்னா இந்த சிங்கப்பூரில் தன்னை வந்து பணிவிட பண் பார்த்துக்கிட்டது ராமச்சந்திரா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்தது ஒரு மகன் இருந்திருந்தால் அந்த இடத்துல எப்படிலாம் நம்மளை பார்த்துருப்பாங்க அப்படி ஒரு மகனாக பார்த்தது தான் வந்து ஒரு கண்ணீர் வடிச்சுட்டாரான் அவர் ஒரு பெண் பிள்ளை நீ வந்து என் கூ என்னை வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ பணிவிட செஞ்சு என்னை வந்து ஒரு தாயாக இருந்து அவர் ரஜினி அப்போல்லாம் சொல்லி வரார் என்னுடைய மூத்த மகள் பிறந்த உடனே நான் எடுத்து உடனே எங்கள் அம்மா தான் பிறந்துட்டாங்க பேரே வந்து எங்கள் அம்மா பேர் வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் வந்து அப்படியே தூக்கி பார்த்துட்டு எங்கள் அம்மா தான் நீங்கள் பிறந்திருக்காங்க எங்கள் அம்மா வழி தான் அப்படியே வந்துருக்குற நீ அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவோம் வண்டி அங்கே திருப்புங்கன்னு சொன்னோடனே லத்தாவுக்கு பெரிய ஆச்சரியமாக போய்ச்சான் அது சின்ன பிளாட்டுங்க எப்படிங்க இருப்பேன்னு அதெல்லாம் இருப்பேன் நான் இதை விட சின்ன பிளாட்லாம் இருந்துட்டோன்னே துள்ளு குதித்து லிங்கா யாத்திராலாம் இதாகி அப்போ கொஞ்ச நாள்லாம் வந்து சில வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் கூட வந்திருந்தது அது காலனி எங்கே இருக்குதுன்னா கமல் ஆஃபீஸ் எல்டம்ஸ் ரோடு இருக்கு இல்லைங்களா கமல் வீடு அதுக்கு பேக் சைடு அப்படியே ஈவினிங்கில் வந்து ஒரு வாக்கிங் போகிறது எல்டம்ஸ் ரோடு கமல் வீட்டு வழியாக போகிறது ஆஃபீஸ் வழியாக போகிறது அப்படி டிடிக்கே ரோடு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு வர்றது அப்படி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து மகளே வந்து அப்பா சின்ன இடமா இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் அசௌரியமாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்கன்னா அப்புறம் போயஸ் போயஸ்கார்டில் இருந்து அப்புறம் கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு போயிட்டார் அந்த பண்ணை வீடு தான் இப்போ கூட அவருக்கு ஏதாவது சக்குனு ஒரு மனசு மா இதுவாகிடுச்சுன்னா அந்த பண்ணை வீட்டுக்கு போயிடுவார் அவர் ஆசியா வளர்க்குற ஒரு நாய் ஒன்று இருக்கும் அது அதுதான் வந்து அப்படி கொஞ்சம் விளையாடிட்டு தான் அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடியது அப்படி தன் மகளை வந்து இது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் அது ஒரு ஃப்ளாட்டு அதை நெருக்கடியாக இருப்பாங்க அதை பற்றி யோசிக்கல என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்தாச்சு மகன் இடத்துல தான் என் மகளை பார்க்குறேன் அங்கே தான் இருக்கணும்னு சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போ அந்த வீடு கட்டியிருக்காங்க கட்டினதை போய் பார்த்துட்டு அப்படி ஆச்சரியப்பட்டுருக்காரு இதெல்லாம் நீ தான் பண்ணியாமான்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீ தான் பண்ணி எது பண்ணியா அப்படின்ட்டு அதுதான் காரணம் தனுஷ் மீது உள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடு எங்கள் வீட்டை தாண்டி ஒரு அரை மணி கட்டு நீ அதை பரவாயில்ல ரைட்டு அதுக்காக எங்கள் அப்பாவை எப்படி இன்சல்ட் பண்ணலாம் எங்கள் அப்பா எப்படி அவமானப்படுத்தலாம் நான் அதே மாதிரி கட்டுறேன் பாரு அதுதான் என்னதான் அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு அப்பாக்கும் மகளுக்கும் இந்த ஒரு அன்பு வந்து சினிமாவில் தொடரும்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இப்படி இப்போ இப்போது வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள படங்கள் வந்தாலுமே இப்போ அடுத்தது சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களும் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க கால்சீட் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க ஒன்ஸ் அகெயின் ஐஸ்வர்யா கூட ஒரு டயப்பாக இருக்கான வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக என்ன இருக்குது வந்து இல்லை சார் இந்த படத்தோட ரிசல்ட் ஏதாச்சும் அதுக்கும் லால் சலாம் படத்தில் கலவையன்று விமர்சனங்கள் வந்தனால ரஜினி சார் அந்த மாதிரி எதாவது நினைப்பாங்க சார் ஐஸ்வர்யாவே கேட்க மாட்டாங்க வேணான்னு ஏன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கூலி இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருக்கலாம் இல்லை கூலி படமே அவருடைய லாஸ்ட்டு படமாக அறிவிச்சிடலாம் லிஸ்ட் எடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம் மேபி அதெல்லாம் தாண்டி கூட இப்போ மகள் கேட்குறாங்கன்னா ரைட் ஓகேம்மா நீங்கள் வந்து பண்ணு அப்படின்ற உடைஞ்சல் கூட இருக்கலாம் வந்து ஆனால் மகள்கள் அதை புரிஞ்சுப்பாங்க அது போதும் ஓகே நம்ம அப்பாவுடைய இமேஜ் என்ன நம்ம அப்பாவுடைய ஆளுமை என்ன அவருக்கான ஓப்பனிங் என்ன அவருக்கான வியாபாரம் என்ன நம்ம இது மாதிரி லால் சொல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோமே அதை கரையா சரியாக பயன்படுத்திக்கலையே நம்ம அப்படின்ற ஒரு விஷயம் கூட ஒரு மகள இவ்வளோ காலம் நம்ம சாதாரண ஒரு ரசிகனாக ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது கூடவே இருந்து ஒரு அப்பாவை பார்க்குறப்போ அவர் ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்க்குறப்போ அது தெரிஞ்சிருக்கும் மேபி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதே சமயம் வந்து நீங்கள் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இருந்த அந்த ஒரு ஒரு காதல் ஒரு லவ்வு இதெல்லாம் வந்து எந்த நொடியில் உடஞ்சி போச்சுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது தனுஷ்க்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் கூட நான் கூட பேசியிருக்கிறேன் வந்து பேசணும்போது சொல்லுவார் ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு பாட்டு பாடி ஒரு இது வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார் அந்த அந்த வீடியோ பெரிய வைரலாக இருக்குது அது ரஜினிலாம் சிரித்து இது பண்ணியிருக்காரு வந்து இப்படி ஒரு அன்பாக இருந்தே எங்கே யார் கண்டுபிடிச்சதுன்னு போட்டதுன்னு தெரிலங்க இது வந்து ஒரு சொன்ன மாதிரி இது ஒரு க கல்லடிப்பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாதுன்னாங்கள அது மாதிரி கண்ணடிப்பட்ட ஒரு விவகாரமாக தான் மாறிடுச்சு அது எங்கே இதுவாச்சு இது கண்ணடி பட்டுதா எதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ ஒரு சின்ன பொறிதாங்க ஈகோ தாங்க அது இறங்கி போகிறது நீங்கள் த தனுஷ் பல ஐஸ்வர்யா திருமணம் பண்ணிவிட்டு பல பேட்டிகளில் கூட சொல்லியிருக்காரு வந்து ஏங்க நான் வந்து பள்ளி இறுதி படிப்பு முடிச்சவனா எனக்கு இங்கிலீஷ் பேச வராது ஒரு ட்ரெஸ்ஸு கூட சரியாக பண்ண தெரியாது நான் பாலிவுட் ஹாலிவுட்லாம் போனப்போ அலர ஆரம்பித்தேன் அப்போ ஐஸ்வர்யா மனைவி தான் வந்து எப்படி கோட்டு போடணும் எப்படி ஷூ மாட்டணும் எப்படி வந்து நடக்கணும் ஒரு டேபிளில் அத்தனை பேர் இருக்கும்பொழுது எப்படி சாப்பிட்ணும் இங்கிலீஷ் பேச வரலன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பயப்படுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஐபி டூ ஆடியோலன்ச்சு ஒரு ப்ரெஸ் மீட் பாம்பேல பண்ணாங்க இவர் பேசுகிற இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா கஜ்வாலும் இன்னும் ரெண்டு பேர்லாம் சிரிப்பாங்க தெரியுங்களா அந்த வீடியோ போய் பாருங்க ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படமா தலைமை அடிச்சுக்கிட்டே இருப்பார் அது அதை பார்த்து அதுக்கெல்லாம் பின்னணியில் காரணம் வந்து ஐஸ்வர்யா தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவார் நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு பையன் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மருமகனான மாப்பிள்ளையான மகள் வந்து மகள் தான் என்னை மாத்தந்து என்னை வேறு விதமாக மாத்தந்து சூப்பர் ஸ்டாரை மாத்தந்தே வந்து லதா தான் எல்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் இதுவாகாதீங்க இப்படி நடந்துங்க அப்படின்னு சொன்னது அதுதான் எல்லோருடைய வெற்றிக்கு பின்னாடி மனைவி தான் ஒரு காரணமாக இருப்பாங்க இது எந்த இடத்துல ஒரு ஈகோ வந்தது என்ன பிரச்சனை வந்தது இதுதான் ஒரு பிரச்சனையா இந்த வீடு கட்டுறது தான் சம்மதிகள் தன்னுடைய அப்பா அம்மாவை அங்கே மதிக்காததான் தான் கோபமானாரா அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டினதா இப்போ இது பாசங்க அது ரெண்டு பசங்களும் வந்து லிங்கா யாத்ரா இவர் விழாவுக்கு போனாலும் கூட வராங்க தனுஷ் கூட ஐஸ்வர்யா போனாலும் கூட வராங்க ஆனால் தனுஷோடைய விழாக்களில் பெருசாக அவங்க வந்து வராங்க அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யாவோட விழாக்களில் போகும்போது அவங்க அவங்களே மீறி ஒரு சந்தோஷம் வருது ரெண்டு பேருமே அம்மா பசங்களா இல்லை கவனிச்சிங்களா அதை உண்மையாக தான் இங்கே பார்த்தீங்கன்னா தனுஷ்கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி அப்படியே விறப்பாக இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இவர் ஏதாவது இன்ஜெக்ஷன் சொல்லி ஏதாவது ஏதாவது சொல்லி கூ கூட்டு வந்துருப்பார் போல இது வந்து நீங்கள் எதுவும் யார்கிட்டையும் பேசக்கூடாது இப்படியே பார்த்தா மாதிரி இருக்கணும் எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு அதே அவங்க அம்மா லால் சலாம் உடைய ஆடியா லஞ்சலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேசுகிறத பார்த்து கொண்டாடுவாங்க இங்கே வந்து அது கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருப்பாங்க சின்ன பையனை யாரோ ஒருத்தர் வந்து அம்மா கரெக்டாக பேசிவிட்டு மேடையில் போய் எதுவும் சொதப்பிடான்னு பயமுறுத்தி என்ன அப்படின்னு என்ன இருந்தாலும் தாய்கிட்ட இருக்கிற மாதிரியான உணர்வு ஒன்று இருக்கு இல்லைங்களா ஆயிரம் தான் இருந்தாலும் சரி அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிற ஒரு பாசம் இருக்கு இல்லைங்களா அது மிஞ்சினது எதுவுமே கிடையாது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எப்படியோ சார் ஒரு தாயாவும் சரி ஒரு நல்ல மகளாவும் சரி அதாவது சினிமா இல்லாமல் குடும்பத்தில் வந்து உண்மையிலே ஐஸ்வர்யா பண்ணுற அந்த செயல்கள் வந்து ரஜினி சாரும் சரி அவங்க பசங்களுக்கும் சந்தோஷமான விஷயம்தான் அண்ட் இந்த வீடு கட்டின இந்த விஷயமும் வந்து உண்மையிலே அவங்க குடும்பத்தில் அது ஈகோ அப்படின்னு தாண்டி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான செயலாக தான் இருக்குது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்